ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரிக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என் பையனுக்கு என்னென்ன கொடுத்தேங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு பன்னீர் பராத்தா தான் கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 1.5 கப் போல் கோதுமை மாவு எடுத்துட்டேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணது, பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா சேர்த்தது, பிறகு நல்லா மாவை பினஞ்சுக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு நல்லா பிசைஞ்சது பிறகு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணது பிறகு திருப்பியும் 2 நிமிஷம் வரையும் மாவு நல்லா பிசைஞ்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்தது பிறகு பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் வரையும் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கு பிறகு நல்லா ஒரு 10 நிமிஷம் வரையும் ஊற வச்சிட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 10 நிமிஷம் வரையும் மாவு ஊறட்டும். ஊற கேப்பில் பார்த்திங்கன்னா பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கிரேட் பண்ணிக்கிறேன். கிரேட் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா கூடவே கொஞ்சோண்டு இஞ்சியை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சியை வந்து கிரேட் பண்ணி ஆட் பண்ணது பிறகு கூடவே ஒரு வெங்காயம் சின்ன சைஸில் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, அதோட சேர்த்து மிளகாயத்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் போல் ட்ரை மேங்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பன்னீர் ஸ்டஃப் ரெடி ஆயிரும். மாவு பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறிடுச்சு. திருப்பி 3 நிமிஷம் வரையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா பிசைஞ்சது பிறகு ஈக்குவல் சைஸாக டிவைட் பண்ணிக்கலாம். மாவை ஒரு பால் சைஸ் மாவு எடுத்து ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். ஃப்ளாட் பண்ணது பிறகு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மொத்தமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஸ்டஃபிங் வந்து சென்டரில் ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் ஸ்டஃபை சென்டரில் வச்சது பிறகு சைட்லேருந்து ப்ளீட் மாதிரி எடுத்து எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணது பிறகு எக்ஸ்ட்ரா மாவை நம்ம தனியாக எடுத்துடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொடுத்தது பிறகு ஒரு வாட்டி ஃப்ளாட் பண்ணது பிறகு மேலே திருப்பி மாவு டஸ்ட் பண்ணது பிறகு நல்லா லேசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமான ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட பன்னீர் ஸ்டஃப் வந்து வெளியில் வந்துடும். ஸோ லேசாக தேய்ச்சிக்கலாம். இப்போ என்னோட ஒரு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க மாவுலையும் தேய்ச்சி எடுத்துக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் தவா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் குக் பண்ணிக்கலாம். பராத்தாவும் தவாவில் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நான் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு சைடும் குக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆனது பிறகு இன்னொரு சைடும் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் நல்லா கரெக்டாக குக் ஆகி வரும். பராத்தா ரெண்டு சைடும் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இப்போ என்னோட ஒரு பன்னீர் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க பராத்தாவும் குக் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஒரு பராத்தா குக் ஆனதை பார்த்தீங்கன்னா நான் எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பட்டர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். உங்கள் பசங்களுக்கு பட்டர் பிடிக்காது அப்படின்னா இதை ஆட் பண்ண வேணாம், இது ஆப்ஷனல் தான். பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணது பிறகு ஒரு பராத்தாவை 4 பீஸாக கட் பண்ண போகிறேன். அப்போ தான் நம்ம டிஃபனில் பேக் பண்ணும்போது பசங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்து நம்ம பராத்தாவை பேக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாயிலுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை நான் ஆட் பண்ணிக்கிறேன். பராத்தா பீசஸ் வந்து ஆட் பண்ணது பிறகு ஃபாயில் வச்சு ரேப் பண்ணிக்கிறேன். ரேப் பண்ணது பிறகு இதை லஞ்ச் பாக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பராத்தாவை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பாக்ஸில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக கர்ட் வைக்கிறேன் கொஞ்சம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு எள்ளுருண்டை வைக்கிறேன் 3. கூடவே பார்த்தீங்கன்னா நேந்திரன் சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள லஞ்ச் பாக்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு வந்து லஞ்ச் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லிட்டை வச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள லஞ்ச் பாக்ஸ். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.